சைட் டிஷ் வந்து தக்காளி குருமா. இல்லை அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 2 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய். இதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி பட்டை 2 கிராம்பு தாளிச்சுக்கோங்க, அதாவது கருவேப்பிலையும் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக அரிஞ்சது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக வெங்காயம் வதங்கின பிறகு 2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போக இது வதங்கின பிறகு மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இதை சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டு 1 நிமிஷம் கொதி வந்தால் போடுங்க. சூப்பரான இன்ஸ்டன்ட் குருமா ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவி இறக்கிங்க, செம்மையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி போட்டு கமெண்ட் பண்ணணும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, கையேந்தி பவன் சட்னி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணுன்னா, கையேந்தி பவன் தண்ணி சட்னி தாங்க. இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 3 பச்சை மிளகாய், 2 இஞ்சி துண்டு போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கின பிறகு நான் இன்றைக்கி வந்து 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் வதங்கின பிறகு 1 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு நம்ம வந்து இதை வந்து ஆற விடணும். ஆற விட்ட பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பரான கையேந்தி பவன் தண்ணி சட்னி ரெடி ஆகிடும். இந்தமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ரோட்டுக்கடை தக்காளி சட்னி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டுக்கடை தக்காளி சட்னி 1 நிமிஷத்தில் செய்யலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 தக்காளி எடுத்துக்கோங்க, 4 பூண்டுப்பல், 2 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடுவேப்பிலை தாளிச்சிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு இல்லாமல் எப்படி சாம்பார். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பில, 2-3 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன அரிஞ்சது, 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு, 1 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மூடி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு 4 ஸ்பூன் கடலை மாவு, அதை தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றி நல்லா எவ்வளோ தண்ணியாக வேணுமோ கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதை கரைச்சி ஊற்றி கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கொதி வந்த பிறகு இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காய சட்னி. மிக்சியில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வந்து 3-4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இல்லாட்டி உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன அரிஞ்சது, 2 தக்காளினா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்ல வெங்காயம் வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோம்ல இந்த தக்காளி, அதையும் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர். மதுரை சை தனி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம்.
மட்டன் சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் ஒரு கப் துடம்பருப்பு எடுத்துக்கோங்க, ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, மூணு பச்சை மிளகாய். இதுக்கு வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு கப் துடம்பருப்புக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றினா போதும். இதோ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மூடி மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதை அடுப்பில் திருப்பி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதி வந்த பிறகு இறக்கி வச்சு கடுகு கருவேப்பிலை தாளித்து விட்டுனிங்கன்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். இதுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.